Hello friends, welcome to my channel Bona Tamil World. இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா சாதம் செய்ய போறேன். அதுக்காக ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேக்கறேன். சிம்பிளா செஞ்சலாம் அந்த ரைஸ். நீங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இதல ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, இங்கே வேர்க்கடலை இருந்தால் அது சேர்த்துக்கலாம், இல்லைனா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன். இந்த எண்ணெயிலே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். அதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், சோம்புத்தூள் வந்து அரை டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன். இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு சேர்த்தே உப்பு சேர்த்துடலாம். சாதம் வந்து 2 கப் சாதம், இது வந்து இந்த மாதிரி உதிரி உதிராக வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மசாலாவை சாதத்தை கிளறி விட்டுக்கலாம். இந்த சாதம் வந்து நமக்கு வந்து வெஜிடபிள் எதுவுமே இல்லாத சமயத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாதம். மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு நம்ம இந்த சாதத்தை செஞ்சு கொடுத்துடலாம், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மசாலா ரைஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.